கொடுக்கறேன்டா. உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிடைச்சிருக்கு. இத பார்த்து தனரேகைன்னு சொல்லாதடா. சார், உங்க பேர் ராசிக்கு. அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டியை தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பான். என்ன ஆலய காலா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி? அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடானா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களே, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ட்ராக்கிங் பண்ணாதீங்க சார். என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல. வே 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 சார், இருந்தாலும் ரெண்டு செட்டு தோசை, ரெண்டு செட்டு மசாலா தோசை, ரெண்டு செட்டு வடை, ரெண்டு செட்டு பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிக்கொண்டு போய் விற்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடடே. மணி, சாரி சார். சார், எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா? ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகே தான். டேய் வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர் எங்கிட்ட புருடா விடுறியா? இருடி. என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்போ ஒரு பார்சல் எடுத்துட்டு வாங்க. காலிஃபிளவர்? காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். காலிஃபிளவர். என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுருவா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பியெல்லாம் வச்சிருப்பாங்களா? ஐயா என்ன சொல்றேன்? Look. Oh, you. Look. This man. You. Yeah. You. Yeah. Get up. Get up. கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல் தலைக்கு தெரிஞ்சா உன்ன ஓட்டலுக்கு முன்னாடியே துரத்து வச்சு அடிச்சு. மணி 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 என்ன மணி மணி? பகவான் தட்டப்பா, ஈவரக்கம் இல்லாம தின்றிருக்க. தோசையில கொஞ்சமா மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபா பில். 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி மணி வாட் மணி? சரி முதலாளி வாடா. ஓ மணினே மணினே, அதெல்லாம் முடியாது. மணினே மணினே, பிச்ச போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசியில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணுங்க. இங்க பாரு, இந்த கசமசம் எல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை 50 ரூபா டிப்ஸ். 50? நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபா என்ன? 50 லட்சம் ரூபா கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற அண்ணே? லாட்டரி டிக்கெட் இதுல 1 கோடி ரூபா முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழுல என்ன அண்ணே? அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம் சொல்லாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி கொடு இந்தாங்க. மணினே மணினே, வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தல? ஆமா. அதுல 1 கோடி ரூபா பரிசு விழுந்திருக்குனே. எவ்வளவு? 1 கோடி ரூபானே, இந்த பாருங்க, SG11995911. எவ்வளவு? 1 கோடி ரூபானே. 1 கோடி? ஆமா. நீதி டிக்கெட்டுங்க. நீதி டிக்கெட்டு? ஐயோ எங்க? அத நான் கிச்சன்ல தானே இங்க வச்சிருந்தேன். என்னண்ணே அடுப்புல விடுப்புல போட்டுக்க போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபா? போடா. என்ன தெரியுங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலர்லாம் இருக்குமா? ஆமா.
நான் காதை நோண்டிட்டு இருக்கேன். போடா என்ன மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க மணி, இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணலாம்? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்கட தகராறு பண்ண போறேன். தமிழ்மணி? நான் தமிழ்மணி இல்லடா, இங்கிலீஷ் மணிடா, MONEYடா. எங்களுக்கு லாட்டில ஒரு கோடி விழுந்திருக்குடா. ஒரு கோடியா? உனக்கு தெரு கோடியே தெரியாது, அப்புறம் ஒரு கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல, நான் சர்வரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரர்டா. நீ எப்பவும் போல பில்ல கம்பெனியே குத்திட்டு ஓ ஹோட்டலுக்கு ஏத்தா அப்புறம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறடா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னாடா? இந்தாடா ரெண்டு ரூபா டிப்ஸ் கேக்கிட்டுரா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுரா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்காருரா. ரெண்டு ரூபா? ரெண்டு ரூபா செல்லாத நோட்டா. தூள் SG 11995 1. கங்கராச்சுலேஷன்ஸ், உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு, ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது, அதனால தான் இந்த டிலே. அந்த ஒரு கோடி ரூபாய் எங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணணும், எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட்? எந்த பேங்க்? பிளட் பேங்க். ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கிறாங்கல்ல, அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு, இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன், பாய். சார் கூல்ட்ரிங்க் கூட. சார் அன்னைக்கு வாடக. என்ன என்ன? இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க, யானை, எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வையே, வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. நாங்க எழுந்திருச்சு உடனே பாட்டு வாசிக்கிறோம். டேய் பழைய இந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டை வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம் ஏஜென்ட். ஏஜென்ட்னா கோட்டு டை எல்லாம் போட்டிருப்பாரு, இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்றதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி, சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. ஷூ, அதெல்லாம் நமக்கு எதுக்கு விஷயத்துக்கு வரும் சார்? அந்த ஒரு கோடி, ஒரு கோடி அந்த லாட்டரி. ஆமா, ஒரு கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த ஒரு கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த ஒரு கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது, இந்த பேங்க்ல தானே டெபாசிட் பண்ண முடியும். அதை தாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லி விட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். ஒரு பேங்க்ல எப்படா ரெண்டு ஏஜென்ட் இருக்க முடியும்? ரெண்டு பேங்க் ரெண்டு ஏஜென்ட். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா மூணு பேங்க் மூணு ஏஜென்ட், ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா நாலு பேங்க் நாலு ஏஜென்ட். என்னப்பா இவன் வெளியே கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய் அவுட் சைடு ஹவ் மெனி பீப்பிள் வெயிட்டிங், இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சார் லாட்டரி இல்ல, ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். மிஸ்டர் நல்லா கேளுங்க, இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு, இவருக்கு தான் அந்த ஒரு கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார், டூப்ளிகேட்டா இருந்தேன்னா. ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா சார்? ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டு சார். அப்ப ஒண்ணு செய்யறீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலை? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்யறீங்களா? அவன் நக்கலை பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய் ஒரு கோடி ரூபாய்க்கு பெட்டு ஏத்தினாலும் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர் இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது சார். நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 மினிட் 1 டயலாக். டேய் உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு. ஒரு கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த ஒரு கோடி நான் கேட்க மாட்டேன். ஐ வில் கால் தி போலீஸ். ஓடுங்க. அண்ணே, அப்பா ரைட் சைடுல யானை படுத்திருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும், லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிருவானுங்க, அப்ப ஸ்ட்ரைட்டா போடுவோமா? ஹலோ, ஓடுங்க.